Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பங்குகளை ரெஃபர் பண்ணுங்க அப்படினே கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு 10 பங்குகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 10 பங்குகளுமே பாத்தீங்கன்னா இந்த 10 பங்குகள ஒரு சில பங்குகள் வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்கக்கூடிய பங்குகள் அண்ட் நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கக்கூடிய பங்குகள். இந்த 10 ஸ்டாக்ஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது REC லிமிடெட். Rural Electrification Corporation Limited ல தன்னோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தோட பங்கு விலை 100 ரூபாய் 30 பைசா. அண்ட் 19,808 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட PE வந்து 3.98, புக் வேல்யூ 179.23, அண்ட் இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு 10.97%. இதுக்கெல்லாம் அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய பங்கு இதுதான். அண்ட் இதோட ROCE, ROE, சேல்ஸ் க்ரோத் எல்லாமே நாமினலா ஓகே தான். இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். அண்ட் இந்த பங்கோட ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ விட 0.56 டைம்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது. ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவான விஷயம். இதோட கம்பாரிசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆரோசியே நல்லாவே இருக்கு. அண்ட் தொடர்ந்து ரீசனபிளான லாபகரமும் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் தான். ஸோ இது வந்து REC லிமிடெட் பார்த்தினது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுக்காக நீங்கள் பங்குகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குலையும் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவி டுடே நெட்ஒர்க். 199 ரூபாய் விலை இருக்கக்கூடிய இந்த பங்கோட புக் வேல்யூ 146, 1189 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் டெலிவிஷன், நியூஸ் சேனல், ரேடியோ ஸ்டேஷன் இந்த மாதிரி என்கேஜடாக இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை வந்து 345, டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 10.04, சேல்ஸ் க்ரோத் 8.47%, ROCE, ROE எல்லாமே வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்டாக்குக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது ஸ்பெஷல். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். விர்ச்சுவலாக இது ஒரு டெப்ரி கம்பெனி. ஸ்டாக் வந்து நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்கிறது சாதகமான செய்தி. அண்ட் கம்பேரிசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஆரோசியு. இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாபகரமான ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு, பெரிய நஷ்டம் காட்டலை. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த பங்குமே வந்து இந்த டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அண்ட் புக் வேல்யூக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய இந்த பங்கையும் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி கவனிக்கலாம். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆயில் இண்டியா. ஆயில் இண்டியா 10,519 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 97, இதோட புக் வேல்யூ வந்து 266, 52-week ஹை வந்து 174 அண்ட் 52-week லோ வந்து 63.50. இந்த ஸ்டாக்கோட பி 2.76 தான். ROCE, ROE எல்லாமே வந்து ரீசனபிளாக நல்ல ஒரு ROCE, ROE இருக்கு. சேல்ஸ் க்ரோத்தும் 11.95% இருக்கு. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய இந்த பங்கோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 9.28%. இந்த ஸ்டாக்கோட பெஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவை விட கம்மியான விலையில இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு ட்ரேட் ஆகுது. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய பங்கு, நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்கு. இது எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான பிஇல இருக்கு. தொடர்ந்து லாபகரமான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் போன குவார்டரில் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளான லாபம் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஆயில் இண்டியா இது ஒரு நல்ல நிறுவனம், தொடர்ந்து கன்சிடென்ட்டாக உயரக்கூடிய பாசிட்டிவ் இருக்கக்கூடிய பங்கு. NIIT லிமிடெட் 1,319 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு, 93 ரூபாய் இதோட விலை, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 8.59%,
அண்ட் இதோட ஆர்ஓசி 14.71, ஆர்ஓஇ வந்து 11.48%. அண்ட் இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்கு, பட் ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு 8.59%. கம்பெனி வந்து விர்ச்சுவலாக டெப் ஃப்ரீ, ரெடியூஸ் டெப்டை கம்மி பண்ணிட்டு விர்ச்சுவலாக டெப் ஃப்ரீயாக இருக்காங்க. அண்ட் ஸ்டாக் வந்து 0.87 times புக் வேல்யூல கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட்டையும் கண்டினியூவாக நல்ல பே அவுட் கொடுத்துட்ருக்கிறதும் சாதகமான தகவலாக பார்க்கப்படுது. ரீசனபிளான லாபம் கொடுத்துட்ருக்கு, பட் கடந்த 3 குவார்டராகவே வந்து லாபம் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. அது ஒன்று தான் இந்த பங்கில் நெகட்டிவ். மற்றபடி இந்த பங்கோட லாபகரமான ரிசல்ட் வரும்போது இந்த பங்கு சாதகமாக தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 398 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூ வந்து 784 கோடி, மார்க்கெட் கேபிட்டல் 8% வந்து டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி. நல்ல ஆர்ஓசி, சிறந்த ஆர்ஓஇ அண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான் இந்த ஸ்டாக்கு. அண்ட் கம்பெனி வந்து விர்ச்சுவலாக டெப் ஃப்ரீ, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்ருக்கக்கூடிய பங்கு. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அண்ட் நல்ல ஆர்ஓஇ இருக்குது, ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான். வடலி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாபகரமான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்காங்க, பட் ஓகே கிராஜுவலாக லாபகரமான ரிசல்ட் இருக்கிறது பாசிட்டிவ் தான். ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சொனாட்டா சாஃப்ட்வேர், 2614 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 248.50, 63.68 புக் வேல்யூ அண்ட் 9.57 வந்து இதோட பிஇ. நல்ல ஆர்ஓசி 50.57, ஆர்ஓஇ 37.98 அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 16.44%, டிவிடெண்ட் ஈல்டு 8.15% இருக்கு அண்ட் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். இது எல்லாமே வந்து சாதகமான தகவல் தான். அண்ட் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலி டெப் ஃப்ரீ, குட் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்கு. கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆர்ஓசியும் நல்லா இருக்கு. அண்ட் தொடர்ந்து லாபகரத்தை காமிச்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல நிறுவனம். அடுத்து பிடிசி இந்தியா, 1551 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 52 ரூபாய் தான், புக் வேல்யூ விட கம்மியா இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 7.63%, ஆர்ஓசி 11.91, ஆர்ஓஇ 11, சேல்ஸ் க்ரோத் வந்து 4.04 அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஸ்டாக் வந்து புக் வேல்யூ விட 0.37 times ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்கிறது பாசிட்டிவான விஷயம். கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல பிஇ அண்ட் ஆர்ஓசிஇ வந்து ரீசனபிளாக இருக்குது. தொடர்ந்து லாபம் கொடுத்துட்ருக்காங்க, பெரிய நஷ்டம் லாபம் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து நஷ்டம் காட்டினது கிடையாது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அண்ட் அடுத்தது வந்து குஜராத் பிபாவா போர்ட் லிமிடெட், கார்கோ ஹேண்டிலிங்கில் பிஸியாக இருக்கக்கூடிய நிறுவனம். 7.14% வந்து டிவிடெண்ட் ஈல்டு, ஸ்டாக்கோட பிஇ வந்து 12.97, புக் வேல்யூ வந்து 43.13, கரண்ட் ப்ரைஸ் வந்து 78.45, ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாமே நல்லா இருக்கு, சேல்ஸ் க்ரோத் வந்து 2.49%. விர்ச்சுவலா டெஃப்ரி கம்பெனி, ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கறது இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ஸ்கிரீனர்ல இது ஒரு மோனோபோலி ஸ்டாக் காட்டா இருக்கு. அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாபகரமான ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே சாதகமாக தான் பார்க்கப்படுது. கெயில் இந்தியா, ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 44,019 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்து 97.60, 52 வீக் ஹை வந்து 148.75.
ஸ்டாக்கோட புக் வேல்யூ 109.24 அண்ட் ஸ்டாக்கோட பிஇ 4.67 தான். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 9.56%. நல்ல ஒரு ஆர்ஓசிஇ, ரீசனபிளான ஆர்ஓஇ அண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் ரீசனபிளாக இருக்குது. கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய். கெயில் இந்தியாவை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா விச்சுவலாக இது ஒரு டெப் ஃப்ரீ, ரீசனபிளான பே அவுட் கொடுக்கறது சாதகமான செய்தி அண்ட் தொடர்ந்து லாபகரமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நல்ல நிறுவனம். அண்ட் லாஸ்ட் ஆந்திரா சுகர், 830 கோடி வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல், 6.53% டிவிடெண்ட் ஈல்டு, சேல்ஸ் க்ரோத் 3% தான். ஆனால் ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட விர்ச்சுவல் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ஸ்டாக் புக் வேல்யூ விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு சாதகமான செய்தி. ஹெல்த்தியான டிவிடெண்ட் பேஅவுட் கொடுத்துட்ருக்காங்க. சுகர் செக்டாரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பங்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து லாபகரமாக ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நல்ல நிறுவனம். ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ரீசனபிளான ரேட்டில் டெஃப்ரீயில் இருக்கக்கூடிய புக் வேல்யூட கம்மியாக ட்ரேட் ஆகக்கூடிய முக்கியமான பங்குகள் பற்றி பார்த்தோம். இந்த பங்குகள் பற்றி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.